முன்னாள் அறங்காவலருக்கு மிரட்டல் விடுத்த புகாரில் காளிகாம்பாள் கோயில் தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த நபர்கள் வழிமறித்து மிரட்டல் விடுத்தனர் என குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் அறங்காவலருக்கு மிரட்டல் விடுத்த புகாரில் காளிகாம்பாள் கோயில் தலைமையர்ச்சகர் காளிதாஸ் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் காளிதாஸ் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை மேற்கு சேதப்பட்டை சேர்ந்தவர் விஸ்வநாதன், இவர் பஞ்சசக்தி மாத இதில் ஆசிரியராக இருக்கிறார். கடந்த 2002 முதல் 2009 வரை பிராட்டே சம்பசெட்டி தெருவில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவில் இருக்க அறங்காவல் பொறுப்பில் இருந்தவர் ஆவார். 2009 பின்னர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நபர்களை நிர்வாகத்தில் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கோவில் தலைமையச்சராக பணியாற்றி வரும் காளிதாஸ் குருக்கள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் காணிக்கையாக அளிக்கும் தங்க நகைகள் மற்றும் பணத்தை அவரே எடுத்து செல்வதாக புதிய நிர்வாகத்திடம் கூறியதால் காளிதாஸ் குருக்களுக்கு தன் மீது விரோதம் வந்ததாகவும், நேற்று 15 வேலை முடித்துவிட்டு இரவு 8:30 மணியளவில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அண்ணாசாலை மேண்டோ சிலை அருகே சென்று கொண்டிருந்த போது தனது வாகனத்தை பின்தொடர்ந்து 2 இருசக்கர வாகனங்கள் வந்த நபர்கள் வண்டியை மறித்து தகாத வார்த்தையால் திட்டியதுடன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி காளிதாஸ் பற்றிய அவதூறு என கூறி கூர்மையான ஆயுதங்களை காட்டி மிரட்டி சென்றிருப்பதாக அவர் ஒரு புகாரை திருவல்லிக்கேணி போலீசாருக்கு கொடுத்திருந்தார். அதன் பேரில் காளிகாம்பாள் கோயிலுக்கு தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் குருக்கள் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய 4 நபர்கள் என மொத்தம் 5 பேர் மீது கிட்டத்தட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்த 30 இளம் பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்த தற்போது சிறையில் இருக்கும் அர்ச்சகர் கார்த்திக் என்பவருக்கு ஆதரவாக காளிதாஸ் குருக்கள் செயல்பட்டவர் என்பது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த நிலையில் அவர் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.